இன்னைக்கு டேயோட கடைசி மேட்ச் போல் டிசைடர் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க செகண்ட் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. யாராருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வர்சஸ் ஆல்வேஸ் தோனி ஃபேன்ஸ். ஏசிசி பாட்சா டேஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டீமாக டேஸை வின் பண்ணி பேட்டிங் போகிறாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், 5 போலர் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு போலர் மட்டும், 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இத்ரிஷ். ஓப்பனிங் பேரில் சேஞ்சஸே கிடையாது. வைத்தி நான் ஸ்டேக்கில் இருக்காரு. முதல் ஓவர் போட அசோக் வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர் ஓவர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல அட பார்த்தாரு. உடம்புலயா பேட்லயே தெரியல, ஆனா ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குங்க. ஃபாஸ்டா போயிருச்சு பந்து. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இத்ரிஷ் அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல 6 ரன் எடுத்து வந்தாரு. இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட்ல 4 ரன் எடுத்து வந்திருக்காரு. செகண்ட் பால் வித்தே கொடுக்காத பந்து. யாக்கிங் லெந்த்ல வந்தாரு. நேர ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. மூணு ஃபீல்டர் ஒன்னு கொடுனாங்க. சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல பந்துங்க. ஐடியா இருக்கு. டாட் பால் ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட்டுங்க. குவாலிட்டி ஷாட். ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு நாள் எடுத்து வந்துட்டாங்க. நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இந்த ஷாட் பேட்ஸ்மேன் வைத்திக்கு. ஃபர்ஸ்ட் மூவ் குறுக்க கொடுத்தாரு. பாட்டம் ஆஃப் தி பேட். ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. பேக் டு பேக் இங்க ரெண்டு நாள். நல்ல கான்ஃபிடன்ட் கண்டிப்பா கொடுக்கும். பவர் பிளேய கரெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனும். லாஸ்ட் ஒன் பவர் பிளேயோட கடைசி பந்து. வெல் டிஃபென்ஸ். தரையிலே ஆட்டார். ரெண்டு பவுண்டரிக்கு அப்புறமா ஒரு சிங்கிள். அதோட ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்க போறாரு அடுத்த ஓவருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு நோ விக்கெட். 14 ரன். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலர் இல்லை. பாலா நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தான். வெல் டிஃபென்ஸ். அப் ஸ்டம்ப்ஸில் ஏறிட்டு லெக் ஸ்டம்ப்ல ஆடினாரு. சான்ஸ் ஃபார் டபுள். நோ சொல்லிட்டார் வைத்தி. சிங்கிள் செகண்ட் ஒன் வெல் பிளேட். பிரிஸ்ட் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு இத்ரிஷ் பேட்ல இருந்து. அனதர் சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். ஒரு வெட்டு வெட்டினாரு. கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. நல்ல ஸ்டாப்புங்க. கணபதி தீயா இருந்தாருங்க. சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஸ்விட்சுக்கிட்டு பெருசா சுத்தினாரு. ஒரு அப்பீல் எடுத்தாங்க. லெக் பை டாட் பால். லாஸ்ட் மூவ் அகெயின் ஸ்விட்சுக்கிட்டு நல்ல வேலை பேட்டை விட்டாரு. இல்லைனா கோல்டா இருந்திருக்கும். டாட் பால் ஸ்கூப்போட பார்த்தாரு. ஒரு மூமெண்ட் கொடுத்து லாஸ்ட் 3 பாலா நல்லா பிடிச்சி போட்டிருக்காருங்க. மொத்தமாகவே இந்த ஓவர் சிக்கனமாக இருந்திருக்கு. 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ரெண்டு ஓவர் முடிவுக்கு 17 நோ விக்கெட். தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட அசோக். ஆக்சுவலாக செகண்ட் ஓவர் பாலா 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. அவருக்கு ஓவர் வைக்காமல் இவர் கொடுக்குறான்னா கொஞ்சம் கவனமாக போகணும் இந்த பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல வாட் அ ஷாட். மிடில் பண்ணிருக்காருங்க. பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் னு சொல்லலாம். வைத்தி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்றாரு இங்க. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. உடம்புல பட்டுச்சு. ஒரு ரன் ஓடிடுவாங்க. சிங்கிள் ஸ்லோயர் ஒன் ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்து லாஸ்ட் ரெண்டு பாலா கம்பேக்கிங் பாலா இருந்திருக்கு அந்த 6க்கு அப்புறமா. ஃபோர்த் ஒன் வெல் பிளே. நல்ல ஸ்டாப்பிங்க ராஜா. ஸ்டம்பில் போட்டிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. 2-2க்கான தேடல். ரன்னிங் முடிந்த விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. 2 ரன் வித்தே கொடுக்காத பந்து. ஸ்லோயர் யார்கர். இந்த பந்து வர்றது ரொம்ப கஷ்டங்க. சிங்கிள் ஸ்விட்ச் கேட்டு திரும்பின பக்கமா ஃபுல் டாஸ் போலே. ஃபீல்டர் கைவசம். நல்ல டேக்க நீங்க. 3 ஓவர் முடிவுக்கு 28 ஒரு விக்கெட் இழந்து. ஃபோர்த் ஓவர் போட லெஃப்டி பவுலிங் எண்டில் ஒரு ராஜா வந்திருக்காரு. கீப்பர் க்ளோஸ். ஃபஸ்ட் ஒன் வெல் பிளே. லேட் கட்டுக்கு போனார். நல்ல ஸ்டாப்பிங்க. சிங்கிள் செகண்ட் ஒன் வாட் அ பவுலிங். டாட் பால் தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட்டு. மட்டார் முட்டு அங்கே ஃபீல்டர் பாலா தட்டி விட்டுட்டாருங்க. கேட்ச் மிஸ். சிங்கிள் திருமண பக்கமாக சூப்பராக போட்டாருங்க. லாஸ்ட் வரைக்கும் பேட்ஸ்மேனை பார்க்குறாரு. 4 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் டூ மோர் பியூட்டி ஆஃப் பவுலிங். ஒரு செலிப்ரேஷன் அவர் கையில் இருந்து பார்க்க முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இதே மாதிரி ஒரு விக்கெட்டை பேட்ஸ்மேனுக்கு இந்த பக்கமாக இழுத்து போட்டு எடுத்தாரு. ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. அடுத்தனே பேட்ஸ்மேன் மாஸ்டர் உள்ள வந்திருக்கு ஆகாஷ். ஒரு கேமியா வர ஆரம்பிப்போம். முதல் பந்து ஸ்விட்ச் போயிருச்சு. குவிக்கர் ஒன்று கீப்பர் எதிர்பார்க்கல. அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த ஓவர் மிக சிக்கனமாக இருந்திருக்கு. 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. கம்பேக்கிங் ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 31 ரெண்டு விக்கெட் இழந்து. நீ போல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. எட்வின் வந்திருக்காரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக்கு. அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். கார்த்திக் ஸ்டேக்கில்
நேர எடுத்து வந்து ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு கால்ல பட்டிருக்கு கால இடையில விட்டாரு பவுலர் கேக்கலாம் ஏன் பா கால விட்டு அப்படினு எஸ் பேட் ஏர்ல இருக்கு விக்கெட் கொடுத்திருக்கார் அம்பையர் அடுத்த பேட்ஸ்மேன் ஷேக் டவுன் தி விக்கெட் இன்சைட் எட்ஜ் கேட்ச் ஆ புடிக்க முடியல கீழேயே வந்துச்சு சோ ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க ஸ்விட்ச் கிட் ஆனா கால்ல தான் பட்டிருக்கு அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும் லோ ஃபுல் டாஸ் வித்தே கொடுக்காத பந்து இந்த கிரவுண்ட்ல நிறைய பவுலர் நிறைய யார்கர் போடுறாங்க டூ ரன் சேக் சேக்ல லாஸ்ட் ஒன் வெல் டிஃபன்ஸ் இதையும் ரெண்டு கூப்பிடுறாரு நினைக்கிறேன் சோ அங்க அடிக்கல சிங்கிள் அஞ்சு ஓவர் முடிவுக்கு 38 ரன் ஆடிருக்காங்க மூணு விக்கெட் இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் மாதிரி வந்திருக்காரு நியூ பவுலர் ஸ்விட்ச் கிட்டு தெளிவான கனெக்ஷன் பார்த்தா அங்க ஃபீல்டர் நல்ல டேக்கன் பாலா இருந்தார் அங்க அடுத்தனே பேட்ஸ்மேன் வினோத் இந்த கிரவுண்ட்ல ஆர் அடிச்ச பேட்ஸ்மேன் ஒரு கேமியா வரலாம் பார்ப்போம் நல்ல ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு இந்த மேட்ச்லயும் முதல் பந்து ஆறு அவங்களுக்கு கமிட்டி சபா தேர்ட் ஒன் பின்னாடி ஸ்டெம்ஸை காமிச்சாரு இது அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும் நல்ல வேலை காலைல போட்டு இங்கே கிடந்துருச்சு இல்லைன்னா பின்னாடி போயிருக்கும் ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட் ஃபோர்த் ஒன் ஒரு நிக்கு இருந்துச்சு எஸ் கேட்சுங்க பேக் டு பேக் இங்கே ரெண்டு விக்கெட்டு மொத்தமாக அந்த ஓவரில் மூணு விக்கெட் சேருது அடுத்தனே பேட்ஸ்மேன் அஜித் லாஸ்ட் டூ மோர் பாடி லைனில் வந்தார் ஆனால் ஆஃப் ஸ்டெம்ஸில் தட்டி விட்டார் சிங்கிள் அடுத்தனே பேட்ஸ்மேன் அருண் சந்திக்கப்படுற முதல் பந்து இந்த மேட்சோட கடைசி பந்து இந்த ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க சாரி ரெண்டாக ரெண்டு ரன் அவுட்டாக மாறும்னு நினைக்கிறேன் கீப்பர் ரெண்டில் அடிச்சா தப்பான த்ரோ டைரக்ட் ஹிட்டு எஸ் விக்கெட்டுங்க கீப்பரே பார்க்காத சமயத்தில் எடுத்து எரிஞ்சிருக்காரு இங்கே லாஸ்ட் ஒன்று டார்கெட் எத்தனை மணிக்கக்கூடிய பந்து அவுட் சைட் ஆச்சு அதிகபட்சமாக ஒரு ரன்னாக இருக்கும் இல்லைங்க அவரையும் தாண்டிடுச்சு நல்ல ஸ்டாப் ஷூ வச்சு தடுத்து விட்டார் ஸோ ரெண்டு ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு ரன்னுக்கான தேடலான்னு பார்த்தா இங்கே ரன் அவுட் டூ ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட் இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ரவுண்டாக 50 ரன் ஆடிருக்காங்க அப்பா இப்போ தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எனக்கு தெரிஞ்சு 49 தாண்டி 50 ரன்னாக தொடுறாங்க நேற்றைய டேல எல்லாமே அந்த 40 சில்லற இன்னைக்கு டேல எல்லாமே 40 சில்லற 51 டார்கெட் ஃபார் ஆல்வேஸ் தோனி ஃபேன்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மதன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல பாலா முதல் பார் பிளேவர் போட இத்திரிஸ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்த்துல இருந்து ஃப்ளைட்டட் பால் தூக்கி போட்டார் உடம்புல வாங்கிட்டார் ஒரு ரன் கிடைக்கும் நல்ல பிளே கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு அவரை தாண்டிச்சுன்னா அது பவுண்டரியா இருக்கும் எஸ் நாலு தேர்ட் ஒன் மேன் கேட் பண்ணியிருக்காருங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்தாங்க எஸ் விக்கெட் கொடுத்துருக்காருங்க அங்க ரெண்டாவது டைம் இந்த சீரியஸ்ல ஸ்விட்ச் கிட் அகைன் ஃபுல் டாஸ் பால் இந்த பக்கமா இழுத்து போட்டாரு ரன்ஸ் ஓட மாட்டாங்க எஸ் தலை ஆட்டியிருக்காரு அம்பையர் அனதர் பிரேக் த்ரூ இங்க ராஜா இந்த பக்கமா வராமலே வெளியே போறாரு அடுத்த பந்து அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் அப்புறமா ஒரு பவுண்டரியான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் அவரே தாண்டிருச்சு ஈஸியா புடிச்சிருந்திருக்கலாம் அலட்சியமா விட்டுட்டாருங்க அனதர் நாலு இந்த ஓவர்ல இந்த ஓவர்ல வர ரெண்டாவது நாலு ரெண்டுமே பாலா தான் பிளேஸ் பண்ணிருக்காரு லாஸ்ட் டூ மோர் ஸ்விட்ச் கிட் இன்சைட் எட்ஜ் கீப்பர் கையில பட்டு ரன்ஸ் ஓடல டாட் பால் லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்ங்க அடிச்சிருந்தா கண்டிப்பா பெரிய ஷாட்டா இருந்திருக்கும் அந்த ஆக்ரோஷம் தான் பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட கிளீன் பால் பவர் பிளே முடிவுக்கு வருது ஒரு ஓவர் முடிவுக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க மூணு விக்கெட் இழந்து இன்னர் சர்க்கிள் நாலு பேரோட பவுல் இண்டியில் ஷேக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அரண்டகில் இருந்து வித்தே கொடுக்காத பந்து யாக்கிங் இடத்துல வந்தாரு சிங்கிள் ஓ மிஸ் ஃபீல்டுங்க பின்னாடியே பேக்கப்புக்கு மாது வந்தாரு நல்ல ஸ்டாப்பு மூணாவது ரெண்டுக்கான தேடல் தப்பான த்ரோ கீப்பருக்கே எரிஞ்சிட்டாரு நான் அவருக்கு எரிஞ்சிட்டாருன்னு நினச்சி தப்பான த்ரோன்னு சொன்னேன் அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி கணபதி லோ ஃபுல் டாஸ் நல்ல ஸ்டாப்புங்க கரெக்டாக காலை கொடுத்தாரு சிங்கிள் வெல் டிஃபென்ஸ் ஒரு ஓலக்க உலக்கினாரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் உடம்புல பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டுருச்சு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க லாஸ்ட் டூ மோர் ஸ்விட்சுங்கிட்டு ஒரு ஹாப்பியில் எடுத்தாங்க பேட்ஸ்மேன் காலைல பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு காலைல தான் பட்டுருச்சு நினச்சிட்டு டாட் பால் லாஸ்ட் பால் இந்த ஓவரில் பிகைண்ட் ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு இங்கே கிடக்கும் பந்து ஸ்டார்ட் பால் ரெண்டு ஓவர் முடிவுக்கு 15 மூணு விக்கெட் இழந்து முதல் ஓவரில் வந்த அந்த மூணு விக்கெட் இந்த ஓவரில் விக்கெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க தேர்ட் ஓவர் போட நியூ பவுலர் கார்த்தி வந்திருக்காரு லெஃப்டி ஸ்ட்ரைக்கில்
லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெக் ஸ்டம்ப்ல நல்ல விண்டு அப்படிங்கிறப்ப இந்த ஓவரை யூஸ் பண்ணுறாரு பார்ப்போம். பெரிய சுத்திலிங்க லெக் ஸ்டம்ப்ல தான் போனார், உடம்புல பட்டிருக்கு சிங்கிள். அசோக் ஸ்டேக்கில் ஸ்விட்சு கிட்டுங்க தெளிவாக பிளேஸ் பண்ணிட்டாரு, பால் நின்று வந்துச்சு, மச்சு நீடட் நாலு எங்கேயோ போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வா ஸ்கூப் ட்ரை, அங்கே ஃபீல்டர் நல்ல டேக் எடுங்க, பேட்ஸ்மேனை யோசிக்க வச்சுருக்காங்க, நாலு அடித்த பேட்ஸ்மேனை நடக்க வச்சுருக்காரு. அடுத்த நீ பேட்ஸ்மேன் சதீஷ் நல்ல நீல இடத்துல லோ கேப்டா கீழே வந்துச்சு, டாட் பால். நெக்ஸ்ட் வா ஸ்விட்சு கிட்டு பெரிய சுத்தலுக்கு போனார், பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தால் டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பேர். இவர் அப்பீல் எடுத்தாங்க, எஸ் அம்பேர் இங்கே லெக் அம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காரு, பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வெளியே துரிதமாக வேலை பார்த்துருக்காருங்க வைத்தி. அடுத்த நீ பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் எட்வின் இன்சைடு ஏஜ் பேட்ல நிக்கிருந்துச்சு, கேட்சை விட்டாரு, டாட் பால். மூணு ஓவருக்கு இருபது ரன் ஆடிருக்காங்க, அஞ்சு விக்கெட் இருந்து நீ பவுலர் அறிமுகப்படுத்துறாங்க. ஆகாஷ் வந்திருக்காரு மாஸ்டர் லெஃப்டி ஸ்ட்ரைக்ல, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையிலே போயிட்டாரு, பெரிய பவுண்டரி அப்படிங்கிறதுனால கீழே ஆடிடுவோங்கிற மைண்ட் செட்டு. ரெண்டு ரன்னுக்கான தேடல் டூ ரன் எட்வின் ஸ்ட்ரைக்ல, ஆப் டு யாக்கிங் லென்த் கால் குத்து பந்துங்க கிரீஸ் வரைக்கும் வந்துச்சு உள்ள, நல்ல சென்ஸ் ஆஃப் பவுலிங். இன்சைட் எட்ஜ் முட்டிட்டு ஓட பார்த்தாரு, ஸ்டெம்ப்ல வந்து முட்டிடுச்சு பந்து. அடுத்தனை பேட்ஸ்மேன் சடையப்பன் முதல் பந்தே சுவிட்சு கிட்டு ஒரு அப்பீல் எடுத்தாங்க, ஏஸ் அம்பேர் தலையை ஆட்டியிருக்காரு, ஏஸ் ஒரு நிக்கு இருந்துச்சுங்க விக்கெட். லாஸ்ட் ரெண்டு ஓரா எக்கச்சக்க விக்கெட்டை குமிச்சிருக்காங்க. அடுத்தனை பேட்ஸ்மேன் அன்பு ஃபுல் டாஸ் பால் கேப்ல டிரைவ் ஆனாரு, சிங்கிள் ரெண்டா ரெண்டு தேடல் இருக்கும். ஓய்யோ வாட் எ த்ரோ, பிகின் தி ஸ்டம்ப் பாட பார்த்தாரு, டாட் பால் கீப்பர் கைவசம் பந்து, வித்தே கொடுக்காத பந்து, எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க, பேட் கிரீஸுக்கு வெளியே அனதர் விக்கெட் எட்டாவது விக்கெட். அடுத்தனை பேட்ஸ்மேன் ரிஷி பெரிய சுத்தல் டாட் பால் அஞ்சு ஓவர் முடிவுக்கு இருபத்தி ஒம்பது எட்டு விக்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட மொமெண்டம் எல்லாமே திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா பக்கமாகவே இருக்குது. இந்த மேட்சோட கடைசி ஓவர் அஜித் வந்திருக்காரு, ஃபஸ்ட் ஒன் இருபது ப்ளஸ் ரன் தேவை, அந்த அளவுக்கு நான் கொடுக்கவே மாட்டேங்கிற மாதிரியான ஒரு பந்து. ஃபஸ்ட் ஒன் யார்கர் சிங்கிள், செகண்ட் ஒன் ஷாட்டுங்க உச்சி பந்து கொடியேத்தம் மாதிரி இருக்காருங்க, எங்கே போச்சுன்னு அவருக்கு தெரியல, அதுக்கிடையில் ஷேக்கு சன்லைட்டு காரணமாக இருந்திருக்கு. டூ ரன் தேர்ட் ஒன் தொடர்ந்து அவர் வந்து பேட்டிங்கில் ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சிருந்தார், அதுக்கே அந்த மேன் ஆஃப் த மேட்சை கொடுத்துடலாம். ஆனால் கீப்பர் வந்து ரெண்டு மூணு கேட்சை பிடிச்சிருந்தாரு, துரிதமாக ஒரு ரன் அவுட் அடிச்சிருந்தாரு.